பிச்சுமணி வந்ததாப்போ முதல்ல சொல்லிருக்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? கட் பண்ணி தொலைஞ்சிட்டாளா? கட் பண்ணாம லைன்ல
வீட்டுக்கும் அதுவும் கரெக்ட் தான். தின்னா தின்னுட்டு போட்டலாண்டி போலியோ தடுப்பூசி அத போடுறதுக்காண்டி சின்ன பொண்ணாக்களுக்கு அத்தை தான் கொண்டு போயிருக்காவ. ஆமா ஆமா, போலியோ தடுப்பூசி போடணும்ல, அதான் கொண்டு போயிருக்காவ. கொஞ்ச நேரம் ஆமா கொண்டு வரதுக்கு. அதுக்கு என்ன மைவா, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எப்ப கூட தூக்கலாம்ல, கொஞ்ச நேரம் இரு, கொண்டு வந்துருவாவே. ஏக்க இன்னைக்கு வீட்டுக்கு விடுவாவ? ஐயே, இதை சொல்ல மறந்துட்டேன், நீ நாளைக்கு வீட்டுக்கு விட்டுருவாவே. அதனால நீ என்னமா செய்யணும், இந்த முனியம்மாக்கா இருக்காவல்ல அவியல்ட்ட போய் சின்ன பொண்ணாக்களுக்கு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வரண்டாமான்னு சொல்லுனா என்கிட்ட போன் இல்ல, அதனால பேச முடியாது. நீ எப்படி போவல சொல்லிருவியால? லே, ஆரஞ்சு மண்டா ரெண்டு கலர் மண்டா சொல்லிருல, பாவந்தக்கு அப்புறம் பொங்கிக்கிட்டு இங்க வருவாவே. நான் வீட்டுக்கு போயிருவேன், எங்க அப்பா வீட்டுக்கு. ஆ சொல்லு சொல்லுங்க, நாங்க போவேன். என்ன மேடம், அவன் போன இதுல வந்து அப்படியா நிறைய ப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு, எப்படி வயலட் மட்டும் விட்டுட்டாலும் அவ அழுவினது நாரினதெல்லாம் பறக்குவா. என்ன பார்சல் சோபி, எனக்கெல்லாம் யாரு சோபி ஆர்டர் போடா, நான் துணி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலும் எங்க அம்மா கொன்னுருவாவ. நான் ஆர்டர் போடவே இல்ல, யாருமே எனக்கு ஆர்டர் போடல. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ என்ன சொல்ல வந்தா சொல்லிட்டு போ. ஆண்டி, நாளைக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு டிஸ்சார்ஜ் பண்றாவளா, அதனால நீங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு வரான்னு சொல்ல சொன்னாவ. அப்படியா, நல்லதுதான். இல்லனா நான் எனக்கிட்ட மீன் எல்லாம் வாங்கி கறி வச்சலாம் கொண்டு வரணும்னு நினைச்சேன். சரிம்மா, சரி சரி ஆண்டி, போயிட்டு வரேனே. ஆ சரிம்மா, ரோட்ல அனிஸ் எங்கயாவது பார்த்தா உடனே வரணும்னு சொல்லுனே. ஆ சரி ஆண்டி, போயிட்டு வரேன். அவளுக்கு போட்டோ எடுத்து